பதிலுக்கு தெரியும் அந்த சேகரே நான் தான். உங்களுக்கு தெரியும் என் வயசுல எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு. சுகர் பிபி அப்படி ஏதாச்சா சார்? அதெல்லாம் குணப்படுத்தியாச்சு. வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்தை பொண்ணுதான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்ற அம்மா, பேர குழந்தைங்களை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச் எல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்ல போறேன். அவ முன்னால நிக்கிறான், அவ கண்ணால சொக்கிறான். அந்த பொண்ணே நீங்க தான் சார். இது வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க சார். அம்மா அப்பா ரொம்ப பாவம் சார், வயசானவங்க. ஏதோ ஆயிடு போகுது. என்ன ஆயிடும்? பயமா இருக்கு சார். ஒருவேளை என் வாழ்க்கை எப்படி நாசமா போயிருமா சார்? என்னன்னாலும் சூசைட் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் சார். சூசைடா? எதை தேடி விட்டு போனாலோ, விழுந்தாலும் நான் உடஞ்சே போயிருந்தாலும். ஏய் ஏண்டா? கஸ்டமர் கிட்ட இருந்து கம்ப்ளைன்ட் வந்திருக்கு. என்ன? வெத்தலை கிழிஞ்சிருச்சான். இப்ப நான் அதை தச்சு கொடுக்கணுமா? இந்த மாதிரி பேசினா நாளைக்கு அந்த கஸ்டமர் வருவாரா? யாரு அந்த கஸ்டமர்? டேய் இவெல்லாம் நாளைக்கு வேணும் உயிரோட இருப்பானடா. நீ இந்த மாதிரிய பேசிட்டே இரு. இந்த தாத்தா வெத்தலை எத்துன்னு போ, கிளியாம எத்துன்னு போன. கோகிலா வீட நோட் பண்றாரோ? வார யாரா நீ? நாலு நான் பிஸ்கெட் வாங்கினு நாலு மணி நேரமா அந்த வீட்டையே முறைச்சு பார்த்துன்னு. எல்கேனா? லாடுகுமாரா? லட்சுமணகுமாரா? லட்சுமணகுமாரா? அண்ணே உங்களை அண்ணமா என்ன சொல்றேன், அந்த வீட்டுல இருக்க பொண்ண லவ் பண்றேன். மாச்சு பாரா. ஏய் பத்து லட்சம் ரூபா கொடுத்து கடையை போட்டு வக்கானுக்குறேன், பத்து ரூபா பொடி பிஸ்கெட் வாங்கி தின்னுன்னு என் கடைகிட்ட எந்த சைட் வச்சுனுக்குறியா? என்ன படிக்கிற? காலேஜ்னா? கோகிலா நாலு வருஷம் ஆச்சு தெரியுமா காலேஜ் முடிச்சு. அவங்க தங்கச்சினும் காலேஜ் முடிக்கலண்ணா. தங்கச்சியா? நீ அவங்க தங்கச்சி லவ் பண்றியா? ஆமாண்ணா. நான் யார் தெரியுமா? தெரியும்ணா. யாரு? அக்கா லவ் பண்றீங்க? எப்படி கண்டுபிடிச்ச? உங்க பர்சனாலிட்டிக்கு அக்கா தானே கரெக்ட். சரி நீ உள்ளப்பா உள்ளப்பா. டேய் சங்கலி ஃபர்ஸ்ட் வர சங்கலா உள்ள வா சங்கலா. இந்த இதுல ஒரு சைன் மட்டும் போடு. என்னது இது? சிலிண்டர் நேம் டிரான்ஸ்ஃபர் ஃபார்ம். எதுக்கு இது? இப்போ இருக்கும்போதே இதெல்லாம் பண்ணி வச்சுட்டா ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் இல்லாட்டி உங்களை தான் அங்கேயும் அலைய வைப்பான். இந்த சைனை போட்டுவே. நான் உன்னை பண்ணவா? ஆறு அடிக்கு ஒரு கொலி தோண்டி உன்னை புதைச்சிடுறேன். சந்தோஷமா போயிடு. நான் டெய்லி வேறு பேத்துறியா நீ? இதை சைன் பண்ணி டேபிள் வச்சுட்டு போ.
என்னப்பா அர்ஜென்ட்டா பாக்கணும்? ஆனா என் குழந்தையும் கோயில்ல துறச்சின வேடத்தில் வச்சிருக்கேன். நம்ம கால் ஜெயிக்கிறதுக்காக கத்தி எடுத்து இந்த கால விட்டு இந்த கால விட்டு நல்லா வெட்டிட்டு அப்படி ரத்தம் காட்டணும். ரத்தம் வந்தா டாக்டர் தான் காட்டணும். சாமிக்கு எல்லாம் காட்டக்கூடாது. கிளாச்சிங்க அப்புறம் உளுத்துல நீ நாள் விட்டு நீ நாள் விட்டு வெட்டிட்டு அப்படி ரத்தம் சொல்ல சொல்ல சாமி அப்படி சோபி 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 சொல்லிட்டு இருந்தா உயிர் போயிடும். இன்னொரு வருஷத்துல அவைய பொண்டாட்டினேன். ஏப்பா டாக்டர் வந்து என் பாடியில் ஆல்கஹால் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால ரத்தத்தை யாரும் கொடுக்கூடாது நானே. அப்புறம் நம்ம சாமி கிட்ட குத்தம் நினைச்சிக்கா. தெய்வ குத்தமா எடுப்பா. நான் செட் ஆனதுக்கப்புறம் உன்னை கூப்பிட்றேன். அதுவும் பிரச்சனை ஓட்டு எடுத்துட்டு தொப்பு தான் அங்கேதான் கீச்சிக்கலாம். பாடி செட் ஆனா கண்ட இடத்துல கீச்சிக்கலாம். நான் கூப்பிட்டா வந்தா போதும்பா. போப்போ நான் வெயிட் பண்றேன். போடா இன்ஜெக்ஷன் மூஞ்சி. போ லவ் பண்றேன்ட்டு வாயில வெட்டிக்கு வயிற்றுல வெட்டிக்கு தொண்டையில குத்திக்கிட்டு போறான். ஏ ஆனந்தே இவன் இன்னொரு முறை வந்தா நினைச்சு நான் இல்லைன்னு சொல்றான். சொல்றேன் அவன் வந்து கேட்டா நீ செத்துட்டேன்னு சொல்றேன். எங்க போறாங்க? என் பேரு ரமோ குமார். திருவள்ளூர் மாவட்ட சிவகார்த்திகை ரசிகர் மன்ற தலைவர். நான் தம்பியோட மாமா. தம்பி பேரு லட்சுமணகுமார். அதான் லட்சுமணகுமார தான் எல்கேன்னு கூடுவாங்க. தம்பிக்கு வந்து உங்க ரெண்டாவது பொண்ண ரொம்ப பிடிச்சு போச்சு. அதை பத்தி பேசலாம் தான் வந்தேன். அவ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா. படிக்கிற பொண்ண போய் பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து இப்படி ஒரு பையன் பொண்ணு கேட்டு வந்தா கட்டி கொடுப்பீங்களா? நீங்களும் குடுக்காதீங்க. நான் பொண்ணு கேட்டு வந்தது தப்புதான். நான் வரேங்க. மாமா நடா யாருக்குமே காதல் புரியல. ஒரு நாள் இந்த குடும்பத்துக்கு ஒரு நிலைமை வரும். அப்ப இந்த குடும்பத்துக்காக நான் மட்டும் தான் வருவேன். அப்ப என் காதல் சோபிக்கு புரியும். சோபி அக்கா கோகிலா உங்களுக்கு புரியும். சோபியோட அம்மா ஆண்டி உங்க பேரு உங்களுக்கு புரியும். அப்புறம் இப்ப நீ வெளில போறியா இல்லையா?